என்னை பார்க்கிறீர்கள். ஆக ஒவ்வொரு முறை பேசும்போதும் உடல் ஆரோக்கியத்திற்காக நாம் எப்படி செயல்பட்டு முழுமையாக ஆரோக்கியம் நாம் சொல்வது எல்லாமே அறிவும் ஆற்றலும் பெற்ற மனிதனாக நீ இருக்க வேண்டும் என்றாலே, உன் ஆற்றல் வெளிப்பட வேண்டும் என்றாலே, நீ நன்றாக நீ நினைத்ததை நீ எண்ணியதை செயல்படும் உறுப்புகளை கொண்டவனாக இருக்க வேண்டும் என்றால் உடல் ஆரோக்கியம் என்பது எத்தனை முக்கியம் என்பதை நாம் சொல்லும் போது, இன்றைக்கு நாம் சில உடல் ஆரோக்கியத்தை கேடு விளைவிக்கும் சிலவற்றை பற்றி சொல்ல ஆசைப்படுகிறேன். ஏற்கனவே நான் சொன்னது நன்றாக ஞாபகம் இருக்கும். நான் ஒரு அறையிலே அமைதியாக அமர்ந்திருக்கிறேன். பக்கத்து அறையிலே ஒருவர் ஒரு மேஜையை இழுக்கிறார். அப்படின்னு இழுக்கிறது இழுக்கும் போது ஒரு விதமான சப்தம் வந்தவுடன் ஏ இருந்து என்று நான் கத்துகிறேன். ஏன் அந்த டேபிள் என் மேல் விழுந்து விடும் என்ற பயத்திலே நிறுத்து என்று சொன்னேனா? இல்லை, நான் இருப்பது அடுத்த அறையிலே. அந்த சத்தம் அங்கிருந்து வந்த அந்த ஒலியானது ஒரு விதமான மன மாற்றத்தை உண்டாக்குகிறது, உணர்வு மாற்றத்தை உண்டாக்குவதால் என்னால் தாங்க முடியாமல் நிறுத்தலாம் என்று சொல்லுகிறேன் என்றாலே, அந்த சப்த அலைகளுக்கு ஒளி என்று சொல்லப்பட்ட அந்த ஒளிக்கு ஒரு உணர்வு மாற்றத்தை உண்டாக்கும் தன்மை இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டோம். ஆக நாம் கூட சொல்கிறோம், அதிகமாக நடந்து போகும்போது ஹாரன் சத்தம் சொல்லி குறைந்து இத்தனை டெசிபிள்ஸ் தான் இருக்க வேண்டும் என்று அரசை நிர்ணயப்படுத்தி இருக்கிறாலே, அதை விட அடிக்கிற லாரியில் வரும் போன் கத்துது பயப்பட்டு அப்படி அந்த நின்றுட்டு வர மாதிரி இருக்கு. உண்மையிலே அதை நின்றுட்டு தான் வருது. ஆக இப்படி ஒரு அதிகமான சப்தத்தை கேட்கும் போது உன் உடல் இயக்கத்திலே பல மாறுதல் வந்து அந்த மாறுதல் உன் உடலுக்கு கேடு விளைவிப்பதாக இருப்பதாக நாம் பார்க்கும்போது நாய்ஸ் பொல்யூஷன் என்று நாங்கள் சொல்லுகிறோம். எப்படி ஒரு இடத்திலே காற்று அசுத்த காற்று வந்தால் என்ன கேடு விளைவிக்கிறது, இப்படி பார்க்கும்போது ஒரு இடத்துல சப்தம் அதிகமாக இருந்தாலே அதுக்கு நாய்ஸ் பொல்யூஷன் என்று சொன்னால் இத்தனை அதை அழைப்பதற்கு இத்தனை வோல்ட் எலக்ட்ரிசிட்டியில் 230 வோல்ட் 500 வோல்ட் சொல்லுவதுபோல டெசிபிள்ஸ் என்று சொல்லுவார்கள். சவுண்ட் எத்தனை அளவு சத்தம் இருக்கிறது என்றால் 40 dB 20 dB -20 இப்படி இருக்குது. ஆக அந்த அளவு கூடிச்சினாலே உன் உடல் இயக்கத்திலே அது சப்தத்தை உண்டாக்குவது ஒரு இயந்திரமாக இருந்தால் கூட நமக்கு ஒரு உணர்வு மாற்றத்தை உண்டாக்கி அந்த உணர்வு மாற்றம் உன் உறுப்புகளின் செயல் மாற்றத்தை உண்டாக்கி கேடு விளைப்பதா அப்படிங்கிறது என்று சொல்லுகிறோம். ஒரு ஃபேக்டரியிலே ஓடிக்கொண்டிருக்கிறார், வேலை செய்து கொண்டிருந்தாலே அந்த ஃபேக்டரியில் உள்ள சப்தங்களே அவருக்கு கேட்டு கேட்டு பழகி இருப்பதால் அவருடைய கேட்கும் தன்மையை குறைவாக இருக்கும். அவர்கிட்ட பேச வேண்டும் என்றாலே அந்த ஃபேக்டரி அளவு நீங்கள் பேசினால்தான் அந்த மிஷின்கள் எல்லாம் அந்த ஓடும்போது என்ன சத்தம் இருந்தால் கேட்க முடியுமோ அந்த அளவுக்கு அவருக்கு சென்சிட்டிவிட்டி என்பது குறைந்து விடும். ஆக இப்படி பார்க்கும்போது அந்த உடல் இயக்கத்திற்கு அந்த கேட்கும் சக்தி கேட்பது என்பதை வைத்து உன் உணர்வு மாற்றம் என்றாலே இருதய துடிப்பு கூட திடீர் என்று பார்க்கும்போது வேகமாக துடிப்பதற்கும் குறைவாக அடிப்பதற்கும் காரணமாக அமைகிறது என்றாலே, இருதய துடிப்பு என்று சொல்லும் போது பிரஷர் கூடுகிறது, அது உனக்கு கோபம் வருகிறது, உணர்வு மாறுகிறது, எல்லாத்திற்கும் காரணம் என்றால் அந்த நாய்ஸ். ஆக நீங்கள் பேசும்போது கூட ஒரு அளவிற்கு மேல் தயவு செய்து பேசாமல் பக்கத்தில் சென்று பேசுங்கள். ஏய் இங்க வா என்று சொல்வதை விட பக்கத்தில் வந்து விட்டீர்களா, ஐயா மெதுவாக நான் சொல்லுகிறேன், கவனமாக செல்லுங்கள், ஐயா இது முக்கியமானது என்று சொல்ல பழகுங்கள். ஏனென்றால் பேசுவது அதிகமான சத்தத்தோடு பேசினால் பேசும் உங்களுக்கும் சுகக்கேடு, அதை கேட்பதற்கும் சுகக்கேடாக இருப்பதால் பேச்சை ஒரு அளவிற்கு மேல் வால்யூம் என்று சொல்வதை கூட்டி பேசாதீர்கள். அதிகமாக பேசும்போது உங்களுடைய இயக்கத்தில் சில மாறுதல் வருகிறது என்றால் அது வேண்டாத மாற்றங்கள், தேவையற்ற மாற்றங்கள், அவைகள் உங்கள் உடல் இயக்கத்தை மாற்றம் செய்யும் போது உடல் உறுப்புகளின் செயல்படும் தன்மை மாறுது. அந்த ஹார்ட் வேகமாக குடிக்க ஆரம்பிக்கிறது, அதனால் பிரஷர் அதிகமாக போடும்போது ரத்த குழாய்கள் விரிவடைவது, தூவிடு நாடி இதெல்லாம் வருவதற்கு நாய்ஸ் என்பதை சொல்லப்பட்ட சப்தத்தை நன்றாக யோசித்து பாருங்கள். ஒரு இடத்துல அருமையான இசையை நீ விரும்புகிறாய் என்றால் உனக்கு பிடித்த ஒரு இசை நீ குறைந்த அளவு சப்தத்திலே வைத்து கேட்கும்போது இவர் சென்சிட்டிவிட்டி ஆஃப் தி இயர்ஸ் இஸ் இன்க்ரீசிங் என்று காதுகளின் கூர்மை கூடுகிறது என்றாலே அதை நீ அமைதியாக ஆனந்தமாக அந்த அளவோடு நீ கேட்கும் அந்த இசை உனக்கு எவ்வளவு ஆனந்தத்தை தெரிந்தது என்று பார்க்கும்போது அதே வாழ்கின்றோம் என்றும் என்று அடித்தார் ஒரு அதிக சப்தம் தேவையில்லை, நீங்கள் அதிக சப்தத்தை உண்டாக்காதீர்கள், அது உண்டாக்குவதால் உங்களுக்கு மட்டுமல்ல மற்றவர்கள் சுகக்கேடாக வாய்ப்பது இருக்குதா, நீங்கள் அதை நீங்கள் அமைதியாக பேசும் பழகுங்கள். வால்யூம் என்று சொல்லப்பட்ட அந்த அளவை குறைத்து பேசி பழகுங்கள் என்றால் உங்களுக்கும் நல்லது, கேட்பவருக்கும் நல்லது.
மெடிசின் சாப்பிடலாம், பின்ன டிசிபிள்ஸ் மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இப்படி பார்க்கும்போது ஒன்றொன்றாக பார்க்கும்போது சப்தத்தை பார்க்க அதற்கு அடுத்தபடியாக நான் சொல்ல இருப்பது தூக்கத்தை பற்றி சொல்ல ஆசைப்படுது. தூக்கம் படுத்த தூக்கம் வந்தியா? ஒருவர் படுக்கிறார், பிறண்டு பிறண்டு படுக்கிறார், தூக்கம் வரவில்லை. எழுந்து உட்கார்கிறார், புத்தகத்தை படிக்கிறார், மீண்டும் படுக்கிறார், தூக்கம் வரவில்லை. இப்படி இப்படி ஆக தூக்கம் வராமல் இருப்பதற்கு என்ன காரணம்? அந்த தூக்கம் என்பது ஒவ்வொருவருக்கும் தேவை, அவசியமாக. என்ன தூக்கும் போது என்ன செய்கிறது? உன் இயக்கம் மட்டுமல்ல, உன் மூளையில் உள்ள செயல்கள் கூட குறைந்து நீ அமைதியாக அவையெல்லாம் ஓய்வெடுக்கின்றன என்றால், ஒரு முழுமையாக வேலை செய்திருக்கும் ஒரு உறுப்பு சில ஓய்வுக்கு பின் வேலை செய்யும் விதமே அற்புதமாக இருக்கும் என்றால், நீ தூங்கி எந்திரித்தால், அமைதியான தூக்கத்தை நீ கடைபிடித்து எந்திரித்தாலே உன்னுடைய செயல்பாடுகளிலே மாற்றத்தை பார்க்கலாம். அவர் தூக்கத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவோம், இட் இஸ் குவாலிட்டேட்டிவ், இட் இஸ் நாட் குவான்டிடேட்டிவ் என்று சொல்லுவோம். ஆக நீ எத்தனை மணி நேரம் தூங்கினா? 10 மணி நேரம் தூங்கினேன். 10 மணி நேரம் தூங்கிய பிரயோஜனம் இல்லை. ஆக நீ சிறிது ஒரு 5 மணி நேரம் தூங்கினால் போதும், அற்புதமாக ஆனந்தமாக ஆள் நிலையில் சென்று தூக்கம் விட்டால் உன் உடல் உறுப்புகள் மூளையில் சேர்ந்து அமையும் வருகிறது என்றால், உன் செயல்படும் தன்மை வீழ்த்திடும் போது அற்புதமாக சுறுசுறுப்பாக இதை செய்ய வேண்டும் என்ற ஆளும் தூண்டப்பட்ட மனிதனாக இருக்கிறார் என்றால், தூக்கத்தின் அவசியம் நாம் சொல்லுவோம். REM sleep என்று சொல்வார். REM sleep என்றால் ரேபிட் ஐ மூமெண்ட், கண்ணு அப்படியே சிலர் தூங்கும் போது பார்த்தா கண்ணு ரேபிட் ஐ மூமெண்ட் ஸ்லீப் REM sleep என்று சொல்லுவோம். ஆக அந்த தூக்கத்தை சார்ந்து நாம் பல வழிகளை சொல்கிறோம். நான் கூட ஒரு சின்ன ஒரு முத்திரையை ஒன்று சொல்கிறேன். நடுவில் நன்றாக இப்போ உங்களுக்கு தெரிகிறதா? அந்த ஆழ்காட்டிகளையும் நடுவுகளையும் சேர்த்து, ஆழ்காட்டிகளும் நடுவுகள் இந்த ரெண்டையும் சேர்த்து நான் வைத்திருக்கிறேன். இதை அமைதியாக வைத்திருந்து இந்த முத்திரையை நீங்கள் செய்து கொண்டே சிறிது நேரம் இருந்தாலே அமைதியான தூக்கம் இரண்டு கைகளில் செய்யப்பட வேண்டும். ஆக நான் சொல்கிறேன், நீ ஒரு சிந்தனையும் நீங்கள் மாற்றி அமைங்க. ஆக நான் தூக்கத்திற்காக வேண்டிய முத்திரை செய்கிறேன் என்றால் அமைதி நிலை என்னை நோக்கி ஓடி ஓடி வருகிறது. நான் சிறிது முன்னாடியிலே அன்மதியாக ஆனந்தமாக தன்னை மறந்த நிலையிலே தூங்கி இருக்கிறேன், அதற்காக இந்த முத்திரை செய்கிறேன். கையில் முத்திரை, மனதில் வேண்டுகோள், இவை இரண்டு சேரும்போது தானாக தூங்க ஆரம்பித்து விடுவார் என்று சொல்லுவேன். இப்படி பார்க்கும்போது அடுத்த இன்னொரு அருமையான ஒரு கருத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். செயல்படும் தன்மையிலே ஒருவர் கண்டுபிடித்தார், 4 7 8 என்னையாது 4 7 8 என்றால் என்ன என்றால், அமைதியாக யோகா லை டவுன் படுத்துவிட்டீர்கள், காலை நீட்டி அற்புதமாக எந்த உடலிலே எந்த பாகத்திலும் எந்த இடத்திலும் எந்த விதமான அழுத்தம் இல்லாமல் அமைதியாக படுத்திருக்கிறீர்கள். நீங்கள் 4 என்று சொன்னால் 4 வினாடிகள் காற்றை உள்ளே எடுக்கிறாய், 4 வினாடிகள் எடுத்து விட்டேன், அதை 7 வினாடிகள் உள்ளே வைத்திருக்கிறீர்கள். அந்த காற்றுக்குள்ளே வைத்திருக்கப்படுகிறது 7 வினாடி. அடுத்தபடியாக 8 வினாடி வெளியே விடுகிறீர்கள். மெதுவாக காற்று வெளியேற்றப்படுகிறது. 4 7 8 ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். 4 வினாடிகள் காற்று எடுக்கப்படுதல், உள்ளே அமைதியாக வைக்கப்படுவது 7 வினாடிகள், 8 வினாடிகள் வெளிவிடப்படுகிறது என்றால் மெதுவாக காற்றை வெளிவிடுகிறது. இதே போல செய்திருந்தால் ஒரு 10 தடவை செய்வதற்குள்ளே நீங்கள் அற்புதமாக தூங்கியிருக்கீர்கள். பாருங்கள், அத்தனை போன் வரப்போகிறது. ஐயா நீங்கள் சொல்ல 4 7 8 அற்புதமாக வேலை செய்கிறது. ஐயா நான் சிறிது நேரத்தில் அருமையாக தூங்கிவிட்டேன், ஆனந்தமான தூக்கம் இதுவரை நான் அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்து அனுபவிக்க முடியாமல் இருந்த அற்புத தூக்கத்தை நான் பெற்றேன் என்று எனக்கு வரப்போகிறது என்றாலே இந்த 4 7 8 ஞாபகம். 4 வினாடி உள்ளே எடுத்தல், 7 வினாடி உள்ளே வைத்திருக்கிறேன், காற்றை அமைதியாக நுழையிலே வைத்து அமைத்து வைத்திருக்கிறேன் என்றால் 7 வினாடி. அதுக்கடுத்து 8 வினாடி மெதுவாக வெளிவிடுகிறேன், உள்ளே எடுக்கும் போது 4 ஞாபகத்தில் போது, வெளிவிடும் போது 8, மெதுவாக காற்று வெளியே போகிறது. 4 7 8 எடுத்தல் இருத்தல் விடுதல், 4 7 8 நன்றாக யாவைத்துக் கொள்ளுங்கள். இந்த செயலை செய்து நீங்கள் ஒரு அற்புதமான தூக்கம், தூக்கம் என்பது தேவை. காலையிலிருந்து எத்தனைய வேலை செய்தீர்கள், பணி புரிந்தீர்கள், பலருக்கு சேவை செய்தீர்கள், இத்தனை காரியங்கள் செய்திருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு ஓய்வு தேவை. உடலுக்கும் ஓய்வு தேவை, உங்கள் மனதிற்கும் ஓய்வு தேவை என்றால் அமைதியான தூக்கம், ஆனந்தமான தூக்கம். இந்த நேரத்தில் நீங்கள் தூங்க ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு உண்டிய தெய்வத்தையோ எதையோ நினைத்து
அற்புதமாக நீங்கள் தோன்றுகிறீர்கள். காலையில் எழும்போது உற்சாக உணர்வோடு அந்த தூக்கத்தினுடைய தன்மை காலையில் எழும்போது உனக்கு நன்றாக தெரியும். செயல்படும் தன்மை கூடும். எதை செய்ய வேண்டும் என்று ஆர்வம் தூண்டப்பட்ட மனிதனாக நீ எழும்போது அச்சுறி பெற்ற மனிதனாக மாறுகிறாய் என்றார். தூக்கத்தின் அவசியம், அதை தூங்குவது எப்படி என்பது பதிவு. நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வந்துச்சு, கையில மாட்டீங்க திட்டி திட்டி தூக்க வருது, நெருக்கில மாட்டீங்க யாருக்கு, அதெல்லாம் தேவைப்படுது. உங்கள் மனதை பழக்கியே மனதிலே சில காரியங்களை அமைதியாக செய்து நீங்கள் தூக்கத்தை பெற்று அற்புதமாக செயல்புரியும் என்றால் இதுதான் என் நல்லது. இயற்கையான தூக்கம் செயற்கையில் உன் எண்ணத்தை வலுவாக்கி கொண்டு 4, 7, 8 தூக்கம் அமைதி தீர்வு. ஆக நீ தூங்கி இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையிலே நீ வெற்றி பெற்ற மனிதனாக, வியாதி இல்லாத மனிதனாக, எதையும் செய்ய முடியும் என்ற தன்மை கொண்ட மனிதனாக மாற முடியும் என்றால் தூக்கம் அவசியம். அந்த தூக்கத்திற்கான வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கிறது, செய்யுங்கள். தூக்கத்தை நன்றாக அமைதியாக ஆனந்தமாக தூங்குங்கள். மறுநாள் எழும்போது உற்சாகத்தோடு இருந்து உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் செயல் மற்றொரு பலனுக்காக இருக்கட்டும் என்றால் தர்மம் நாய்க்கு செய்து புண்ணியத்தையும் சேர்க்கிறாய் என்று நம்ம பெறுகிறாய் என்றால், இந்த தூக்கத்தை வைத்து நீ அத்தனை பெறுகிறாய் என்றால் தூங்குங்கள், நன்றாக அமைதியாக தூங்குங்கள், உடல் உற்சாகத்தை பெறுங்கள், செயல் புரிங்கள், மற்றவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். நன்றி.